ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்திருக்கோங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாளாக இருக்கும், கிட்டத்தட்ட மாத கணக்கில் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த கேரளாவில் வந்து மான்சூன் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இங்கே பாருங்கள், கேரளாவில் தான் இருக்கோம். இங்கே வந்து எங்கள் வீடு இருக்குது. ஆக்சுவலி வந்து இது வந்து ஒர்க் பண்ணுறாங்க, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இங்கே தான் வந்து செட்டில் ஆகி ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ வந்து இங்கே வந்து நான் வந்து அடிக்கடி வந்துட்டு போவேன். இப்போ வந்து இங்கே மான்சூன்றதுனால வெளியிலலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃப்ளட் ஆகிக்கிட்டு வயநாடெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃப்ளட்டாக ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது. இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப வந்து எந்த வருஷமும் இல்லாத மாதிரி ரொம்ப ஃப்ளட் ஆகிடுச்சு, நிறைய பேர் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நடந்ததில்லை. அந்த மண்ணுக்குள்ளேயே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, மக்களெல்லாம் மண்ணுக்குள்ளேயே இறந்துட்டாங்க, இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ இங்கே நான் இருக்கிற இடத்துல வந்து நான் இருக்கிற இடத்தோட பேர் வந்து மலப்புரம் அப்படின்ட்டு ஒரு ஊர். இங்கே வந்து எப்படி இருக்குது ஃப்ளட்டு அப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கேயும் தான் வந்து ஃப்ளட்டு அதிகமாகிடுச்சு, நிறைய போட்லெல்லாம் போகிற அளவுக்கு வந்துடுச்சு. சரி வாங்க, இங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலாம். பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக பேசலாம். இந்த இடம் வந்து ஒரு ஃப்ளட்டு, ஒரு சரிவான மலை பிரதேசம் அப்படின்றதுனால இந்த மாதிரி இடத்துலலாம் அதோ பைக்கு ஸ்டார்ட் பண்ணாமலே போயிடலாங்க கொஞ்சம் தூரம். இப்போ நான் வந்து டீ கடைக்கு போய்கிட்டு இருக்கேன். டீ கடைக்கு வந்து இங்கேருந்து ஒரு ஏதோ அந்த இறக்கத்தில் தான் இருக்குது. சரி, எதுக்கு பெட்ரோலை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அப்படியே உறுத்திட்டு போயிட்டுருக்கேன். இங்கே தான் ஒரு சேட்டாவோட டீ கடை இருக்கு. இங்கே தான் இப்போ டீ குடிக்க போகிறோம். இதை பாருங்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக காலியாக இருந்தது, ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஊர் சூப்பராக இருக்கா. இந்த கேரளா ஃபுட்டு வந்து நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்ட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு காட்டுறேன். வாங்க, ஏதாச்சும் நம்ம ஊரில் இல்லாத டிஷ் ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த டிஷ்ஷு பேர் தாங்க பழம்புரி. உள்ளே வந்து நேந்திர பழம் வச்சு இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. சேட்டா தான் இந்த கடையோட ஓனர். பார்க்கலாம், இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நெய்யாப்போம், நெய் ஊற்றி அதுக்கப்புறம் அதில் ஒரு மாவு இருக்கும், பச்சரிசி மாவு, அப்புறம் நெய் ஊற்றி. நெய் ஊற்றி இங்கே வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் புட்டும் இருக்கு, அதையும் பார்க்கலாம். புட்டு இந்த டிஷ்ஷு பேர் தாங்க புட்டு. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பச்சை அரிசி பொடியும் அப்புறம் தேங்காயும் வச்சு சாப்பிட்றாங்க. இதில் வந்து சக்கரை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ்ஷில். அதில் பாருங்கள், உள்ளே நேந்திர பழம் இருக்குது, வெளியில் இந்த பயம்பொரி பவுட்ரு, பஜ்ஜி பவுட்ரு மாதிரி இங்கே வந்து இந்த பயம்பொரி பவுட்ருன்னு தனியாக இருக்குங்க. இதுக்கு இந்த போண்டாலாம் போடுவோம் இல்லையா, அந்த பவுட்ருங்க இது. நல்லா சூப்பராக இனிப்பாக ஸ்வீட்டு மாதிரியே இருக்குது. ஃபைனலாக டீ குடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து மலப்புரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர் போக போகிறோம். என் போகிற வழியில் ஃப்ளட்டு எப்படி இருக்குது, எப்படிலாம் தண்ணி நிறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க, புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் நம்ம பேஜில் இருக்கிற வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். சரி வாங்க போகலாம். இதுதான் நம்மளோட பைக், என்னோடய பைக்கில் எங்கள் சித்தப்பாவோட பைக்கு. இதில் தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குல்லங்க லொக்கேஷனு. இதில் தான் போனோம், வாங்க போகலாம். காலையிலே கொஞ்சம் வெயில் வருது, இவ்வளோ நாள் மழை பெஞ்சிட்டு இருந்தது.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ரோடு வந்து இப்போ தான் வந்து புதுசாக போட்டுட்ருக்காங்க, இதோ பார்க்குறீங்க இல்லைங்களா. இதுதான் வந்து கேரளாலே ஃபஸ்ட்டு பெரிய ரோடு. அதனால தான் இங்கே வந்து இயற்கை இனங்கள்லாம் அவ்வளோ சேஃபாக வந்து செக்யூர்டாக வச்சுருக்காங்க, பாதுகாப்பாக அழிஞ்சு போகாமல் இருக்குது. இதோ பாருங்கள், இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு போடுற ரோடு. இன்னும் இந்த கம்ப்ளீட் ஆகலை இந்த ஒர்க்கு வந்து. சரி வாங்க, இதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி ஃப்ளட் ஆகிற இடம்லாம் இருக்குது. நேற்று பார்த்தேன், அதை போய் காட்டுறேன் வாங்க போகலாம். மழை பெஞ்சதுனால எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் இடம். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து கண்ணூர் வரைக்கும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பட்ஜெட் பண்ணி இன்னும் ரெடி ஆகிட்டுருக்கு, ஒர்க்கு போயிட்டுருக்கு. வாங்க அப்படியே போ. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இது வந்து ஏரியெலாம் கிடையாது, இது வந்து நார்மலான ஒரு விவசாய பூமி. இதில் பாருங்கள் எவ்வளோ ஏரி மாதிரி தண்ணி நிற்கிது பாருங்கள். இது வந்து ஒரு நாலஞ்சு நாள் தான் மழை பெஞ்சிருக்கும் விடாமல், இதுக்கே எவ்வளோ தண்ணி. இன்னும் ஃபுல்லாக பெஞ்சிச்சுன்னா அது இது வரைக்கும் வந்துடும் அப்படி போல இருக்குது. இதுதான் தோணுது. இது பரவாயில்ல, நிறைய வாழை மரம்லாம் போகிற வழியில் சரிஞ்சு கிடக்குது, நிறைய விஷயம் இருக்குது. போக போக பார்க்கலாம் வாங்க. வந்து ஃபுல்லாகவுமே இப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் இப்போது 20 கிலோமீட்டர் போய் பார்த்தேன், நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி தான் ஃப்ளட் ஆகி போய் கிடக்குது. இது வந்து 4-5 நாளைக்கு மட்டும் பெஞ்ச மழை. நீங்களே அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்னும் ஒரு 10 நாளைக்கு பெஞ்சால் இந்த கேரளாவோட நிலைமை என்ன அப்படின்ட்டு. ஃபுல்லாகவுமே வந்து மேகம் சூழ்ந்துருக்கு, இன்னுமே இன்றைக்கி மழை வரும். இப்போ தான் பாருங்கள் பேக்ரவுண்ட்லாம் திருப்பி மழை வந்து மூடிக்கிச்சு. நம்மளுக்கு வந்து டைம் கிடைச்சா இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டைம் கிடைச்சா வயநாடு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது ஃப்ளட்டு அப்படின்ட்டு. போய் பார்த்துட்டு அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் நிறையா ப்ரே பண்ணிக்கோங்க, இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ 5 நாள் மழை பெஞ்சதுக்கே வந்து போட்டில் போகிற அளவுக்கு தண்ணி நிற்கிற மாதிரி நிலமை வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் எப்படின்னு தெரியல. ஆனால் அந்த லொக்கேஷனுக்கு மழை பெஞ்சால் அவ்வளோ நல்லாயிருக்கு. பட் ஆனால் அது ஒரு லிமிட்டாக பெஞ்சால் ஓகே, ரொம்ப அதிகமாக பெஞ்சால் தான். நார்மலான ரோடுங்க பாருங்க, எவ்வளோ தண்ணி நிற்குது. அந்த நான் இருக்கிற இடத்தோட பேர் வந்து எட்ரிகோடு அப்படின்ட்டு ஒரு ஊருங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஃப்ளட்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்க ரோடு வந்து நடந்துருக்கு. சரி வாங்க, போகிற வழியில் வேற ஏதாச்சும் இருந்தா உங்களுக்கு. பாருங்க வாழை மரம்லாம் எப்படி தண்ணிக்குள்ளே. ஃபஸ்ட் இடத்த பார்த்துருப்பீங்க, இது வந்து ரெண்டாவது இடம். இங்கே பாருங்க இதுவும் அதே மாதிரி தான், ஃபுல்லாக வந்து ஃப்ளட்டாக இருக்குது. ஒரு விவசாய பூமி ஃபுல்லாகவுமே ஆறு மாதிரி தேங்க. பாருங்க எவ்வளோ வாழை மரம் தண்ணியில் போய் சேதமாயிருக்கு பாருங்க. இதெல்லாம் இப்போ 2-3 நாளாக மழை பெஞ்சிருக்கு, இன்னும் இருக்கு. போகிற வழியில் வெள்ளப்போக்கு மாதிரி ஆறு ஓடிட்டு இருக்கு, அதெல்லாம் அடுத்தது பார்க்கலாம். சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இங்கே கேரளா ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு நேராகவே நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், இங்கேயும் நல்லா தான் இருக்கும். நான் இருக்கிற இடத்தோட பேர் வந்து புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க, கோட்டக்கல் புத்தூர் அப்படின்ட்டு. அடுத்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது இடத்துக்கு வரத்துக்குள்ளே மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி வாங்க அடுத்தது மூணாவது இடத்துக்கு. ஹலோ காய்ஸ், மூணாவது இடத்துக்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து நேற்று இருந்த அளவுக்கு தண்ணி இல்லை, நேற்று வந்து ரோடு ஃபுல்லாகவுமே தண்ணி நின்றுச்சு.
பஸ் கூட போக முடியாத அளவுக்கு தண்ணி நின்றுச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்ல, ஆனா பெரிய ஒரு மரமே சாஞ்சு கிடக்குதுங்க. கிட்டத்தட்ட இது 200 வருஷம் மரமா இருக்கும் போல இருக்கு. அவ்வளோ பெரிய மரம், நீங்களே பாருங்க பாருங்க. கேட் போட்டு வச்சிருக்காங்க, ரோடோட ஜல்லி போட்டு வச்சிருக்காங்க. ஜல்லிக்கு கீழே வேறு பாருங்க பாருங்க, இவ்வளோ பெரிய மரம், ஒரு மலையே போல இருக்கு. மரத்தை பார்க்கும்போது கேமராவில் கவர் ஆக மாட்டேங்குது. பாருங்க இது ஒரு வேர் பாருங்க, எவ்வளோ தூரத்தில் போகுதுங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மரம் வந்து இந்த ரோடுக்கு இந்தாண்டு சாஞ்சிருச்சு. இதே இந்தாண்டு விழுந்திருந்தா இந்த கடை எல்லாமே தரமட்டமாக இருக்கும். அது எவ்வளவோ ஒரு நல்ல விஷயம். ஸோ ஒன்று பார்க்கும்போதே எப்படி இருக்குது, நேற்று நைட்டு தான் விழுந்திருக்கு, நேற்று சாயங்காலம் இந்த பக்கம் வரும்போது இல்லை, இப்போ பார்க்கும்போது தான் கிடக்குது. எவ்வளோ பெரிய மரமே கவர் ஆக மாட்டேங்குது, அவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்க பாருங்கள். இந்த ஃபுல்லாகவுமே இது ஒரு மரம் தாங்க, வேர் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குங்க. இப்படியே இந்தாண்டு விழுந்துருந்ததுன்னா டோட்டலாக ஃபுல்லாக போயிருக்கு. தான் இந்த இடம் ஃபைனலா இந்த இப்போதைக்கு இப்படிதான் இருக்கு நிலைமை. இந்த 5 இடம் இப்போ பரவாயில்ல காட்டினேன். இன்னும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் மழை பெஞ்சா ஃப்ளட் ஆகாம கண்டிப்பாக ஃப்ளட் ஆகிடும். இங்கே வரைக்கும் எல்லாம் ப்ரே பண்ணுங்கள். அடுத்தது ஏதாச்சும் இங்கே இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு வயநாடு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிட்டுனா அங்கேயும் போய் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். சீ யூ, பாய் ஃப்ரெண்ட். மக்களே எல்லோரும் சேஃபாக இருங்க, எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்டயும் சொல்லுங்கள், நான் அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இதோட அந்த வீடியோ என்பீங்க. பாய் பாய்.